அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, அது என்ன என்ன போஸ்ட்டு எவ்வளோ வேகன்சி அப்படிங்க பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் பார்த்திங்க அப்படின்னா 18/5/2022. என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து அதுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கடுத்து இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 வேகன்சி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸ்கேல் பேல் பார்த்தீங்க அப்படின்னா 56,100 2,05,700 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 22 கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்திங்கன்னா சைக்காலஜி. நேம் ஆஃப் தி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜெயில் சர்வீஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் 4 போஸ்ட்டு தானே இருக்குது, இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சைக்காலஜி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்கள அப்ளை பண்ண சொல்லுங்கள். நமக்கு தேவையானது என்னவோ ஒரு போஸ்ட்டு தான், அதனால் நம்மளுடைய நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எழுதி பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சைக்காலஜி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள். மொத்தம் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 தான். குறைவான போஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. பிசி ஓபிசி உமன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, அதுக்கடுத்து பிசிஎம் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 1, எம்பிசி டிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அது பார்த்தீங்கன்னா 1, எஸ்சி ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து அது கொடுத்துருக்காங்க கம்யூனல் வைஸாக. அதுக்கடுத்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 18/5/2022. அதுக்கடுத்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16/6/2022, சரிங்களா, அதுதான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேப்பராக நடக்குது. 1 பேப்பர் 1, இன்னொன்று பேப்பர் 2, ரெண்டுமே ஒரே டைமில் தான் நடக்குது. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6/8/2022. ஃபார்னூனில் பார்த்திங்க காலையில் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1, ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 நடக்கும். பேப்பர் 1 நம்மளுடைய சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது சைக்காலஜிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும், டிகிரி ஸ்டாண்டர்ட், அதாவது பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்கிறாங்க. அதே பார்ட் 2 பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த பார்ட் பி அப்படின்னு சொல்லி நடக்கும், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 100 மார்க்ஸு கொஸ்டின்ஸ், அதுக்கடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மதியத்தில் வந்து நடக்கும். அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், எஸ்சி எஸ்சிஏ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதர்ஸுக்கு பார்த்திங்கன்னா 32 அதுக்கடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அந்த எக்ஸ்பென்ஷன்லாம் ஒரு சில இதுக்கெலாம் உண்டு, அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சைக்காலஜி வந்து முடிச்சிருக்கணும், அது பிஜி டிகிரியில் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனெக்சர் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யார் யார் வந்து எலிஜிபிள், ஒரு சில பேர் அதர் மேஜர் முடிச்சிருப்பாங்க, அவங்களும் வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டில் வந்து அது கொடுத்துருக்காங்க, அனெக்சர் 1 அதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஜிஓ நம்பர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் படிச்சது இருந்தாலும் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மார்க்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின் இருக்கும், பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும், அது கொஸ்டின் எல்லாமே சைக்காலஜியில் வரும். அதுக்கடுத்து பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக இருக்கும். ஒன்று ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின், அதுக்கடுத்து செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின். பார்ட் ஏயில் வந்து தமிழ் ஃபுல்லாக இருக்கும், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு கொடுத்துருக்காங்க. அதே பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அது வந்து என்னது எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சாரி, 75 கொஸ்டின் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு, அந்த 25 மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து இந்த கொடுத்துருக்காங்க. மொத்த மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ இதெல்லாம் சேர்த்து 510 மார்க்ஸ் வந்துனது கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான சிலபஸும் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. இதுதான் அதுக்கான சிலபஸ்ஸு. எந்த இதெல்லாம் வந்து என்னது படிச்சிங்க, உங்கள் நண்பர்கள் யாராவது சைக்காலஜி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.